அவர் கணக்க சோஷியல் மீடியா ஸ்க்ரோல் பண்ணதுக்கு அப்புறமும் ஜங்க் ஃபுட் வீடியோ கேம்ஸ் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறமும் ஏன் மோட்டிவேட் இல்லாமல் லேசியாக ஃபீல் பண்ணுறது? ஐ மீன் நீங்க ஏதாவது கஷ்டமான வேலையோ பத்தவருக்கு ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணிட்டு வரக்கூடிய சும்மா படுத்துட்டு இன்ஸ்டா ரீல்ஸ் தானே பார்த்துட்டு அப்புறம் ஏன் ஒண்ணுமே பண்ண முடியாத மாதிரி ஃபீல் பண்ணுறீங்கன்னு யோசிச்சிருக்கீங்களா? நீங்க நினைக்கல ஐயோ நான் நேற்று ரொம்ப நேரம் ஒர்க் பண்ண அதனால தான் எனக்கு டயர்டா இருக்கு அப்படின்னு, பட் அதை விட டீப்பான டார்க்கான ஒரு விஷயம் உள்ளது. இதை பத்தி தெரிய ஃபர்ஸ்ட் நீங்க டோபமீன் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் பத்தி தெரிஞ்சுக்கணும். ரொம்பவே கவனமா கேளுங்க, ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். டோபமீன் அப்படிங்கிறது ஒரு பிளஷர் ஹோமோன். இது நம்ம ஒரு பிளஷரபிளான விஷயத்தை பண்ணும்போது ரிலீஸ் ஆகாது, பட் அதை பண்ண போகிற நேரம் தான் ரிலீஸ் ஆகும். நீங்களே இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பீங்க. நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு பிரியாணி சாப்பிட்ற நேரம் அவ்வளவு பிளஷரபிளா அது இருக்காது. நம்ம சாப்பாடு வாரத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது தான் நம்ம டோபமீன் அதிகமா ரிலீஸ் ஆகும். அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது. சீரியஸ்லி ப்ரோ, இதை நீங்க கேட்டோம்னா கண்டிப்பா நீங்க இனி பண்ற ஹேபிட்ஸை கண்டிப்பா மாத்திக்குவீங்க. என்னன்னா ஒவ்வொரு முறை நம்ம ஒரு பிளஷரபிளான விஷயம் பண்ணும்போது அது ட்ரக் யூஸ் பண்ற மாதிரி ஒரு பேட் ஹபிட்டாவும் இருக்கலாம், இல்லைனா ஜிம்முக்கு போயிட்டு கஷ்டப்பட்டு ஒரு பிஆர் ஹிட் பண்ற மாதிரி ஒரு குட் ஹபிட்டா இருந்தாலும் இந்த ரெண்டு விஷயம் பண்ணும்போது நம்மளோட பிளஷரபிளான ஹோமோனான டோபமீன் மேல போகும். டோபமீன் மேல போக போக நீங்க பிளஷரபிளா ஃபீல் பண்ணிட்டு கண்டிப்பா அது திரும்ப கீழே வரும். அண்ட் கீழே போகும்போது நம்ம டோபமீன் முதல்ல பேஸ் லைன் லெவலுக்கே போகாது, அதை விட இன்னும் கொஞ்சம் கீழே போகும். நம்ம எல்லாரும் போல ஈஸியா இருந்தாலும் நம்ம சோமேறித்தனமா ஃபீல் பண்றதுக்கான ரீசன் நம்ம டோபமீன் இங்கே இருக்கனால நினைக்கிறீங்களா? ஆமா, ஏன்னா அதுக்கு முன்னாடி தான் பிரியாணியை கூட்டிட்டு ஃபெப் பண்ணிட்டு நம்ம பிளஷர் பிளஷர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கோம். அடுத்து கீழே வந்து நம்ம முதல்ல பேஸ் லைன் ஹாப்பினஸை விட இப்போ கொஞ்சம் கீழே இருக்கு. அதான் அந்த விஷயத்தை பண்றதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சமாச்சு நார்மலா ஒரு அளவு ஹாப்பியா ஃபீல் பண்ணிருப்போம், பட் அதை பண்ணதுக்கு அப்புறம் ஒரு மாதிரி எம்டியா நம்ம ஃபீல் பண்ணுவோம். இந்த சிச்சுவேஷன்ல நிறைய பேருக்கு என்ன செய்யணும்னு தெரியாதனால திரும்ப ஃபெப் பண்ணுவோம், திரும்ப வீடியோ கேம் விளையாடுவோம், திரும்ப கொஞ்சம் கொஞ்சம் பிளஷர் மேல போவோம். மறுபடியும் இருந்ததை விட இன்னும் அவங்களோட டோபமீன் கீழே போகும். நிறைய பேர் டிப்ரெஸ்டா அவங்க எம்டியா ஃபீல் பண்றதுக்கு ரீசன் இதுதான். நீங்க இந்த பேட் ஹேபிட்ஸை பண்ண ஒரு சின்ன ஹை கிடைச்சி திரும்ப கீழே போக போக நீ முன்னாடி இந்த இடத்துல இருந்த இப்போ இந்த இடத்துல இருக்கிற இப்போ இதை பார்க்கும்போது அஃப்கோர்ஸ் நீ டவுனா தான் ஃபீல் பண்ணுவோம். இப்போ ஒரு பிளஷரபிளான விஷயத்த பண்ணாம ஒரு பெயின்ஃபுல்லான விஷயத்த ஃபர்ஸ்ட் நம்மளே சூஸ் பண்ணி பண்ணணும். வெல் சயின்டிஃபிக்லி உங்களோட டோபமீன் திரும்ப ரைஸ் ஆகும். இப்போ இங்க ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி ஹெவியா ரெயினா இருந்தப்போ எனக்கு ட்ரெயின் பண்ண இருந்துச்சு. சொல்லத்தை பக் பண்ணிட்டு மலையில் நனைஞ்சிட்டு நான் ட்ரெயின் பண்ற இடத்துக்கு போனேன். அங்கே போறதுக்கு எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்புமே என்னோட உடம்பு நடுங்கிட்டு என்னோட பல்லெல்லாம் அந்த குளிருக்கு கிட்டக்கிட்ட ஆடிட்டு இருக்கும் அப்படி இருந்துச்சு. பட் அங்கே போயிட்டு பெயின்ஃபுல்லா இருந்தாலும் என்னோட ட்ரைனிங் பண்ணேன். அதை முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு வந்தோன்னே நான் நல்லா ஃபீல் பண்ணேன். மேபி உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வேணா அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் இந்த கேள்விக்கு உண்மையா ஹானஸ்டா பதில் சொல்லுங்க. லாஸ்ட் மந்த் மட்டும் நீங்க எவ்வளவு வீடியோ கேம்ஸ்ல ஆண்டுட்டு ட்ரக் யூஸ் பண்ணிட்டு ஃபெப் பண்ணிட்டு பிளஷரபிளான விஷயங்களை பண்ணி சும்மா இமேஜின் பண்ணி பாருங்க. அதே மாதிரி லாஸ்ட் மந்த் எவ்வளவு பெயின்ஃபுல்லான விஷயங்களை நீங்களா சூஸ் பண்ணி பண்ணி இதை பாக்குற ஒரு சில பேர் ஓகே நான் ஜிம்முக்கு போனேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜிம்முக்கு போறது ஒரு அளவு பெயின்ஃபுல்லான விஷயம் தான், எஸ்பெஷலி அந்த லெக் டே எல்லாம் சொல்லவே தேவையில்லை. பட் நம்மள நிறைய பேர் அதை தவிர வேற ஏதாவது பெயின்ஃபுல்லான விஷயத்த நம்மளா சூஸ் பண்ணி பண்றோம். லாஸ்ட்ல எல்லாம் நான் ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சோன்னா ஃபுல் டேமே ஸ்கோல் பண்ணிட்டு தான் இருப்பேன். அன்னைக்கு பண்ற ஒரே ஒரு ப்ரொடக்டிவான விஷயம் அதா தான் இருக்கும். இந்த மாதிரி நிறைய பேரோட பிளஷர் இந்த அளவுக்கு இருக்கும். ஏன்னா டெய்லி பேசிஸ்ல நம்ம கொஞ்சம் ஓகே இன்ஸ்டால யாரோ ஸ்டோரி போட்டுருக்காங்கன்னு பாக்குறது, கொஞ்சம் நேரம் டிவி பாக்குறது, நெட்ஃபிளிக்ஸ் பாக்குறது, இதை பத்தி அவ்வளவு நம்ம யோசிக்க மாட்டோம். பட் ஒரு பெயின்ஃபுல்லான விஷயத்தை பண்றதுக்கு ஒவ்வொரு முறையும் நம்ம அதை ஆக்டிவா சூஸ் பண்ணணும். பட் நம்ம கொஞ்ச நாளைக்கு ஒரு விஷயத்தை தொடர்ந்து பண்ணும்போது அது கொஞ்சம் ஈஸி ஆகும். கொஞ்சம் நல்ல ஜிம் போற மாதிரி ஒரு விஷயம் அவ்வளவு பெயின்ஃபுல்லா இருக்காது. நீங்க உங்ககிட்ட கேளுங்க, ஸ்டார்டிங்ல ட்ரெயின் பண்ண அளவுக்கு இப்ப நான் ஹார்டா ட்ரெயின் பண்றேன், ஏதாவது ஒரு புது ஹேபிட்டோ ஒரு புது விஷயத்த நான் என்னோட ரூட்டீன்ல ஆட் பண்ணிருக்கேன். நான் கையை தூக்கி உண்மையை சொல்றேன் ப்ரோ, இப்போ ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி தான் ரியலைஸ் பண்ணேன். இப்போ ஒரு டூ வீக்ஸா ரொம்ப ரிலேஷன்ஷிப் பத்தியே யோசிச்சுட்டு அதை பத்தியே ரொம்ப திங்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸ்டில் காலையில என்னோட வேலைகளை பண்ணிட்டு டெய்லி வீடியோஸ் கிரியேட் பண்ணிட்டு ஜிம் போயிட்டு தான் இருந்தேன். பட் எப்படி எங்க கூட ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் பாத்துட்டு இருந்தேன். அண்ட் சம்டைம்ஸ் அதுக்காக இந்த டூ வீக்ஸா என்னோட ஒர்க்கையும் கொஞ்சம் தள்ளி போட்டுட்டு இருந்தேன். இதுக்கு என்னோட கேர்ள் ஒரு பேட் பர்சன் கிடையாது, இது என்னோட மிஸ்டேக். நான் தான் கொஞ்சம் ஸ்லிப் ஆகி இந்த டூ வீக்ஸா பிளஷர் பிளஷர்னு சூஸ் பண்ணி எனக்கு பெயின்ஃபுல்லான விஷயத்த தள்ளி போட்டுட்டு இருந்தேன். அண்ட் உண்மையை சொல்லலாம் இப்ப ரீசெண்டா கொஞ்சம் டிப்ரெஸ்டாவும் ஃபீல் பண்ணேன். பட் ஸ்டில் நான் கொஞ்சம் ஓகே தான் இருந்தேன். நான் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா முழுநாளுமே என்னோட எல்லா வேலையுமே விட்டுட்டு கூட பேசிட்டு இருக்கல. பட் என்னோட லெவல்ல இருக்கும் கொஞ்சம் கோல்ஸ்ல இருந்து ஸ்லிப் ஆன மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா அந்த டூ வீக்ஸா நான் ஒர்க் பண்ண போற டைம் எல்லாம் எங்கள் கூட ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ஒரு டூ த்ரீ டேஸா நிறைய பெயின்ஃபுல்லான விஷயத்த நானா சூஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் ஆல்ரெடி நான் பெட்டரா ஃபீல் பண்றேன். நமக்கு மோட்டிவேட்டா ஃபீல் பண்ணணும்னா இங்கே உங்ககிட்ட ஒரு கேள்வி கேளுங்க. உங்ககிட்ட இருக்க வீக்னஸ் என்னது? பிசிக்கலி உங்களுக்கு ஒரு பெயின்ஃபுல்லான விஷயம் என்னது? உங்க வீக்னஸ் உங்களுக்கு தெரிஞ்ச அந்த விஷயத்த மேபி ஒரு நாள் நீங்க அதை பண்ணாம அவாய்ட் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். பட் நம்ம அதை தான் கண்டிப்பா சூஸ் பண்ணி பண்ணணும். உங்களுக்கு வேணா கீழே ஸ்க்ரோல் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் அடுத்து இந்த வீடியோ பாருங்க. அன்டில் நெக்ஸ்ட் டைம், டூ வாட் யூ ஹேட் டு டூ பட் டூ இட் லைக் யூ லவ். பீஸ்.